हेलो फ्रेंड्स, वेलकम टू रॉयल कुक्स। इनकी नम्म इडियाप्पम एप्पडी सेय्यिरदुन्नु पाक्क पोरोम। ना रेंडु टम्ब्लर अरसी मावु एडुत्तिरुक्केन्। इदुल नम्म तेवैयान अलवुक्कु साल्ट ऐड पण्णिक्कलाम। साल्ट ऐड पण्णि नल्ला मिक्स पण्णि विट्टुडुंग। नल्ला मिक्स पण्णदुक्कु अप्पुरमा नम्म इदुल सूडान तण्णि ऐड पण्णिक्कलाम। कोंजम कोंजमा ऐड पण्णिक्कोंग। கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா தண்ணி சூடாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எல்லோரும் இட்லி தட்டு வச்சு தான் செய்வாங்க, பட் நம்ம இன்றைக்கி மூங்கில் தட்டு வச்சு செய்ய போகிறோம். இதுதான் நம்மளோட மூங்கில் தட்டு. நான் ஒரு இடியாப்பம் அச்சு எடுத்திருக்கேன். சின்ன ஹோல்ஸாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இடியாப்பம் புளியிறப்ப நேராக விழணும், அப்போ தான் நம்ம மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உடஞ்சி உடஞ்சி விழுந்தால் அது சரியாக இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறமா நம்ம இதில் ஹாஃப் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம புளிஞ்சு வச்சுருந்த இடியாப்பை தட்டு இந்த மாதிரி ஒன் பை ஒன் வச்சுக்கலாம். ஒட்டுற மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம இதில் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்துருந்தோம். ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு 12 இடியாப்பம் வரும். இது 10 நிமிஷம் தட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இது எவ்வளோ நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இது இந்த மாதிரி எடுத்துடலாம். நம்ம சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இப்போ நம்ம இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் கோஸ் வெல் வித் குஃப்தா கிரேவி. நான் ஏற்கனவே குஃப்தா கிரேவி அப்லோட் பண்ணியிருந்தேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.